வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் ஆப்கானி பனீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 250 கிராம் பனீர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ இது வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து 100 கிராம் இருக்குது. கூடவே காரத்துக்கருப்ப பச்சை மிளகாய், நான் இங்கே வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1/2 கப் அளவுக்கு கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த விழுதை வந்து நாம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ அரைச்செடுத்த எல்லா விழுதையும் வந்து நான் பவுலுக்கு மாற்றிட்டேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற பனீர் துண்டுகளை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பனீர் மசாலா விழுதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போது பன்னீர் வந்து இந்த மசாலாவில் ஊற வச்சு 1/2 மணி நேரம் போல் ஆகிட்டு, இப்போ நாம் இதை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக நான் வந்து இங்கே வந்து ஒரு தோசை பேன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போது பன்னீரை வந்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஃப்ளேமை வந்து லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இப்போ நாம் இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்படி அப்பப்போ மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பன்னீர் வந்து ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாம் இதை வந்து சைடில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் வந்து உருகினதும் இப்போ இதில் 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு இது வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து லைட்டாக வறுபட்டதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே பன்னீர் வந்து ஊற வச்சுருந்த மசாலாவை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் சிம்மில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் இது வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இப்போ நாம் அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துடலாம். கசூரி மேத்தியை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது வந்து நல்லா மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இடையில வந்து அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. 4 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா கெட்டியாக வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துடலாம். நான் வந்து ஹோம்மேடு ஃப்ரெஷ் க்ரீம் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாச்சுன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதித்ததுக்கப்புறமா இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம ஆப்கானி பன்னீர் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு, இது வந்து சப்பாத்தி நான் கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.